அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றில் ஆர்ப்பாட்டம், சபையிலிருந்து வெளியேறிய ரணில். தேர்தலை நடத்த உத்தியோகபூர்வமான எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என ஜனாதிபதி தெரிவிப்பு. நாடு முழுமையாக முடக்கப்படும் என எச்சரிக்கை. நேரடியாக அதிபர் தேர்தலை நடத்த வேண்டும் ரணில், பிற்போடப்படும் உள்ளூராட்சி தேர்தல். கைக்குண்டு வீச முயற்சி, காவல்துறை துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் பலி, கட்டுநாயக்கவில் பதற்றம். மேலதிக வேலை நேர கொடுப்பெனவு குறைப்பு. ஆபத்தில் கை கொடுத்தது இந்தியா, கைவிட்டது சீனா. மாணவர்களுக்கு இன்று முதல் சீருடை துணி விநியோகம். இலங்கையில் அதிகரிக்கும் நோயாளர்களின் எண்ணிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். தேர்தல் தொடர்பில் நாடாளுமன்றில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றியதை தொடர்ந்து அமைதியற்ற நிலை தொடர்ந்திருந்தது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சபையிலிருந்து வெளியேறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சபை நடவடிக்கைகள் அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. தேர்தல் ஆணைக்குழு சட்டபூர்வமாக தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என ஜனாதிபதி நாடாளுமன்றில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேர்தலை நடத்துவதற்கு நிதி இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றில் காரசாரமான விவாதம் ஏற்பட்டிருந்ததுடன் அமளி துமளி நிலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றில் உரையாற்றிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் குறுக்கிட்டவர்களுக்கு வாயை மூடிக்கொண்டு அமருங்கள் என ஜனாதிபதி கோபமாக தெரிவித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மேலும் தேர்தலை பிற்போடுங்கள், நாங்கள் கூச்சலிட்டு பின்னர் அமைதியாகி விடுகிறோம் என என்னிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தவர்கள் தற்போது நான் தேர்தலை பிற்போடுவதாக என் மீது குற்றஞ்சாட்டுகிறார்கள் எனவும் ரணில் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலை நடத்த உத்தியோகபூர்வமாக எவ்வித தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்றைய சபை அமர்வில் பங்கேற்று உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிக்கையின்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது குறித்த தீர்மானம் தேவையான கோரம் கொண்ட கூட்டத்தை கூட்டாமல் உறுப்பினர்களால் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேர்தல் குறித்து முடிவெடுப்பதற்காக கூட்டம் ஒன்று அழைப்பு விடுக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளதாகவும், தலைவர் மற்றும் ஒரு உறுப்பினர் என இரு உறுப்பினர்கள் மாத்திரமே பிரசன்னமாகினர் என்றும், ஜனாதிபதி இரண்டு உறுப்பினர்களின் முன்னிலையில் தேர்தல் திகதி தீர்மானிக்கப்பட்டதாகவும், அதன் பின்னர் எஞ்சிய மூன்று உறுப்பினர்களிடமிருந்து அதற்கான சம்மதம் பெறப்பட்டதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். மூன்று உறுப்பினர்களின் தேர்தல் திகதியை முடிவு செய்யாததால் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டமை சட்டவிரோதமானது. தேர்தல் ஒத்திவைக்கப்படவும் இல்லை, ஒத்திவைப்பதற்கு தேர்தல் ஒன்றுமில்லை என்று ஜனாதிபதி கூறினார். மார்ச் 1ஆம் தேதி முதல் நாடு முடக்கப்படும் என துறைமுக தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வருமான வரிச்சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என துறைமுக தொழிற்சங்க கூட்டமைப்பின் உறுப்பினர் ஷியாமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு செய்யாவிட்டால் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நாட்டை முடக்குவோம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதிய வருமான வரிச்சட்டத்திற்கு எதிராக கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் தோல்வி ஏற்பட்டால் அது அதிபர் தேர்தலை பாதிக்கும். எனவேதான் அதிபர் தேர்தலை இலக்கு வைத்து உள்ளூராட்சி தேர்தலை பிற்போட அதிபர் ரணில் முயற்சிக்கின்றார். இவ்வாறு புதிய ஹெல உறுமயவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை ஒத்திவைக்க ரணில் முயற்சி, மேலும் கருத்து வெளியிட்ட அவர் தேர்தல் பிற்போடுவதற்கு அரசு அதிகாரிகளையோ துறைச்சேரி செயலாளரையோ தேர்தல் திணைக்களத்தையோ விமர்சிப்பதில் எந்தவித பயனுமில்லை. இவர்கள் சுற்றறிக்கைகள், அமைச்சரவை முடிவுகள் மற்றும் அமைச்சரவையின் உத்தரவுகளின்படி செயற்படுவதற்கு சட்டத்தால் கட்டுப்பட்டவர்கள். இதேவேளை இந்த வருடம் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தலை நடத்த அதிபர் ரணில் முயற்சிகளை மேற்கொள்கின்றார். இதனாலே உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைப்பதற்கு முயற்சிப்பதாக சில தகவல்களின் மூலம் அறிய கிடைக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். காவல்துறையினரின் மீது கைக்குண்டு தாக்குதலை மேற்கொள்ள முயற்சித்தமையால் காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் கட்டுநாயக்க மடவள பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது.
இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. சுகாதார அமைச்சின் கீழுள்ள அரசு மருத்துவர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை 15% குறைப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு செலவை முகாமைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதலின் கீழ் மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் 15% குறைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனக ஸ்ரீ சந்திரகுப்தா வெளியிடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகள் தவிர்ந்த ஏனைய சுகாதார காரியாலயங்கள் ஞாயிறு தினங்களில் மூடப்பட வேண்டும் எனவும் பாதுகாப்பு சுத்திகரிப்பு போன்றவற்றுக்கான செலவை 10% குறைக்க வேண்டும் எனவும் நிறுவன தலைமை அதிகாரிகள் சுற்றுநிர்வாகம் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு துறைமுக நகர் அமைக்கும் போது இலங்கை சீனாவுடன் ஏற்படுத்தி கொண்ட நெருக்கமான உறவு காரணமாக இந்தியாவுடன் பகைத்து கொள்ளும் சூழல் ஏற்பட்டாலும் இலங்கைக்கு இந்தியா ஆபத்தில் கை கொடுத்தது, சீனா ஆபத்தில் கைவிட்டது, இதுதான் உண்மையென மலையக மக்கள் முன்னணியில் தலைவரும் எதிர்க்கட்சி எம்பியுமான பே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான 2 கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், ஆபத்தில் கை கொடுத்தது இந்தியா. இந்த கொழும்பு துறைமுக நகர் அமைக்கும் போது சீனாவுடன் ஏற்படுத்தி கொண்ட நெருக்கமான உறவு காரணமாக இந்தியாவுடன் பகைத்து கொள்ளும் நிலை ஏற்பட்டது. இந்தியாவின் பகைமையை பெற்றுக்கொண்டு இதனை நடைமுறைப்படுத்தினாலும் நமக்கு ஆபத்தில் உதவியது இந்தியாதான் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. 4 பில்லியன் அமெரிக்க டாலரை இந்தியா கொடுத்தது. இந்தியா ஆபத்தில் கை கொடுத்தது, சீனா ஆபத்தில் கைவிட்டது, இதுதான் உண்மையான விடயம். தினமும் போராடும் மக்கள், வெளிநாட்டு மக்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் அரசாங்கத்தின் மீது இன்று நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமையின்மை காரணமாக வெளிநாட்டு உதவி கிடைப்பது தடுக்கப்படுகின்றது. மக்கள் தினமும் போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. போராட்டம் செய்யும் போது பல்வேறு வகைகளில் போராட்டக்காரர்களை துன்புறுத்தும் நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. நாட்டின் அமைதியை பேண வேண்டுமானால் நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிபர் மக்களின் வாக்குகள் இல்லாமல் வந்தாலும் தற்போது மக்களின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவாகவே, அதனால் அவர் மக்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றார். 2023 பாடசாலை மாணவர்களின் சீருடை துணி விநியோகம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவின் தலைமையில் சப்புஸ்கந்தை PF பெரேரா களஞ்சிய வளாகத்தில் இடம்பெறவுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. குறித்த நிகழ்வில் இலங்கைக்கான சீனா தூதுவரும் பங்கேற்கவுள்ளார். நாட்டிற்கு தேவையான பாடசாலை சீருடை துணியில் 70% சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆய்வாளர்களால் நடத்தப்பட்ட தேசிய ஆய்வில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வந்தவர்களில் 4 பேரில் ஒருவர் இந்த நோயுடன் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மருத்துவ ஆராய்ச்சி பல உள்ளூர் பல்கலைக்கழகங்கள், கொழும்பிலுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சுகாதார கொள்கைக்கான நிறுவனம் ஆகியவற்றின் ஆராய்ச்சியாளர்களால் 2019 இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புவியியல் ரீதியாக அதிக எண்ணிக்கையிலான நீரிழிவு பாதிப்புகள் இலங்கையின் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளன. 1/3 கொழும்பில் பதிவாகியுள்ளது. அதே நேரத்தில் ஜாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளும் அதிக எண்ணிக்கை பதிவுக்குள் வருகின்றன. இந்த கண்டுபிடிப்புகளை கொண்டு ஆசியாவிலேயே சர்க்கரை நோயின் அதிக விகிதத்தை கொண்ட நாடாக இலங்கை உருவாகியுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.